கன்னி ராசிக்காரங்களுக்கு. மூணாம் இடத்துல கேது பகவானும் பாக்யஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளும் இளைய சகோதர வகையில் தன வரவும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. கணவனால் பெண்களுக்கும் நன்மை, அதே சமயத்தில் தனவரவும் நல்லதாக இருக்கக்கூடிய காலகட்டம். தேக ஆரோக்கியம், எதிரிகளுடைய பலம் குறையிறது, கடன் சுமை குறையக்கூடிய காலகட்டமாக இந்த ராகுகேது பயிற்சி கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகிறது. குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுடைய ராசிக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் சுலபமாக உங்களால் வெளியில் வர முடியும். அதே சமயத்தில் உங்களுடைய தாய்மாமன் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷங்கள் நிகழ்ச்சிகள் நடந்து அங்கு உங்களுக்கு ஒரு முன்னுரிமையும் சந்தோஷமான நிகழ்வுகளும் உறவுகளுக்குள்ள ஒரு அந்யோன்யமும் ஏற்படக்கூடிய சூழ்நிலையாகவும் அமையும். அதே சமயத்தில் வியாபாரம், ஊடகத்துறை, செய்தித்துறை, டாக்குமெண்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன், தொலைத்தொடர்பு துறை, இந்த மாதிரியான தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இந்த காலகட்டத்தில் பெறுவார்கள். அதே போல் நீண்ட நாட்களாக புனித யாத்திரை செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆசை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். சனி பகவானுடைய பார்வையானது ரெண்டாம் இடம், ஏழாம் இடம், பதினொன்றாம் இடம் ஆகிய ஸ்தானங்களில் படுவதால் தொழில் சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைகிறது. குடும்பத்தை விட்டு பிரிந்து வேலை சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு இந்த இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலையும் அங்கு அமையும். இதனால் சில அலைச்சல்களும் இருந்தால் கூட பண வரவும் சந்தோஷமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறதுல வந்து சந்தேகம் இல்லை.